கிபி நூத்தி எழுவதாம் ஆண்டு ரோமாபுரியின் மிகப்பெரிய மன்னனான மார்க்கஸ் எரிலியஸ் தன்னோட கடைசி போருக்காக தயாராயிட்டிருக்காரு அதுதான் தன்னோட கடைசி போர் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால தன் வாழ்க்கையில கத்துக்கிட்ட மிகப்பெரிய பாடம் ஒன்னத்தை எழுதலாம் அப்படின்னு தன்னோட கூடாரத்துக்குள்ள உட்கார்றாரு தனக்கு பல வெட்டிகளை பெற்றுக் கொடுத்த பாடம் ரோமாபுரியின் அஞ்சு சிறந்த மன்னர்களில் ஒரு ஆளாக தனக்கு பேர் வாங்கி கொடுத்த பாடம் தன் வாழ்க்கையை முழுக்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் அதை எழுதுறதுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய புத்தகமே தேவைப்படும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனால் அவர் எழுதுனது ஒரே ஒரு பேராகிராஃப் தான் இன்னி வரைக்கும் பல அறிஞர்களுக்கும் பல தத்துவ மேதாவிகளுக்கும் தடைகளை எப்படி வெற்றியாக மாற்றுறது அப்படின்றதுக்கு ரெஃபரன்ஸாக அந்த ஒரு பேராகிராஃப் தான் இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் தடைகள்லேருந்து மீண்டு எப்படி வெற்றி பெறலாம் அப்படின்றத பற்றி அவர் பேசல தடைகளையே எப்படி வெற்றியாக மாற்றுறது அப்படின்றத பற்றி தான் பேசுகிறாரு அவர் மட்டும் இல்லாமல் ரோம் நாட்டை சேர்ந்த இன்னும் பல மன்னர்கள் பல தத்துவ மேதாவிகள் எழுதின தொகுப்பு தான் ஸ்டாய் ஃபிலாசபி வாழ்வியலுக்கு எப்படி சிறந்த நூலாக திருக்குறளை சொல்கிறோமோ அதே மாதிரி தடைகளை வெற்றியாக மாற்றுறதுக்கு ஒரு சிறந்த பிலாசபி ஸ்டாய் பிலாசபி அந்த ஸ்டாய் பிலாசபியை அடிப்படையாக கொண்டு ரியான் ஹாலிடில் எழுதின புக் தான் தி அப்டாகலிஸ்டிவே ரியான் ஹாலிடே தன்னோட வலது கையில ஈகோயிஸ்தி எனிமி அப்படின்னு பச்சை குத்திருக்காரு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவரோட இடது கையில என்னென்னு பச்சை குத்திருக்காரு தி அப்டாக்கலிஸ்டிவே அப்படின்னு தான் பச்சை குத்திருக்காரு மார்க்கஸ் செரிலியஸ் எழுதின அந்த ஒரு பேராகிராஃப் என்ன இந்த புத்தகத்துல ரியான் ஹாலிடே அப்படி என்ன சொல்லியிருக்காரு தடைகளை எப்படி வெற்றியாக மாற்றுறது இந்த கேள்விகளுக்கான பதில தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மார்கஸ் செரீலியஸ் எழுதின அந்த ஒரு பேராகிராஃபுக்கு அப்புறம் வருவோம் தி தி வேல ரியன் ஹாலிடே என்ன சொல்லியிருக்காரு நம்ம செய்கிற செயலுக்கு வர தடைகளை இடையூறுகளை உடைச்சி எப்படி வெற்றியை வெளியெடுக்கிறது இதற்கான பதில் நம்ம ஒரு தடையை எப்படி பார்க்குறோம் அந்த தடையை உடைக்கும் போது எந்த மாதிரியான செயல்களை செய்கிறோம் அந்த செயலை செய்யும் பொழுதும் அதற்கு அப்புறமும் எந்த மாதிரி மனநிலையை கடைபிடிக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் அமைதுன்னு ரியன் ஹாலிடே சொல்கிறாரு பல வெற்றியாளர்களோட வாழ்க்கையை எடுத்து பார்த்தீங்கன்னா அது நமக்கு சொல்லித்தர ஒரு விஷயம் எந்த ஒரு தடைக்குள்ளேயும் அதற்கான மதிப்பே இல்ல அது சின்னது பெருசு கஷ்டமானது சுலபமானதுன்னு அதுக்கு அடையாளம் தரது நம்மளுடைய பார்வைதான் அப்படின்னு ரியானிகள்டே சொல்றாரு நம்ம ஏன் நம்மளோட பார்வையை மாத்திக்கணும் ஏன்னா வெளியிலேருந்து வர நம்மளோட தடையவோ இல்ல துன்பத்தையோ நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச ஒரே விஷயம் நம்மளுடைய பெர்செப்ஷன் தான் எந்த ஒரு தடையையும் உடச்சி எறிகிறதுக்கு முதல் ஸ்டெப் நம்மளுடைய பெர்செப்ஷனை மாத்திக்கிறது தான் அப்படின்னு ரியான்டே சொல்றாரு ஸோ எந்த மாதிரியான பெர்செப்ஷனல் சேஞ்சஸை கொண்டு வரணும்னு சொல்றாரு நமக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரத நம்மளோட கடைசி செயலா பார்க்குறோம் நம்மளுடைய கோலாக பார்க்குறோம் ஆனால் ரியான்டே சொல்றாரு ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு முதல் ஸ்டெப்பே அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வாங்க அப்படின்றாரு அந்த பிரச்சனை நமக்கு நடக்கலை ஒரு மூணாவது ஆளுக்கு நடக்கிறதா பார்க்க சொல்றாரு அப்படி பார்க்கும்போது தான் அந்த பிரச்சனையோட உண்மையான ரூபத்தையும் பார்க்க முடியும் அதை ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எமோஷனை அதுலேருந்து டிட்டாச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு மார்க செரிலிய சொல்றாரு உங்களால் ஆள முடிஞ்ச மிகப்பெரிய பெரிய ராஜ்யம் உங்களுடைய எமோஷன் தான் அப்படின்னு சோ ரியான் ஹாலிடே எந்த மாதிரியான பெர்செப்ஷனை வச்சுக்கணும்னு சொல்றாரு முதல்ல அந்த பிரச்சனை உங்களுக்கு நடக்கல ஒரு மூணாவது ஆளுக்கு நடக்கிற மாதிரி பாருங்க ரெண்டாவது உங்களுடைய எமோஷனை அந்த பிரச்சனையில இருந்து டிட்டாச் பண்ணிட்டு அதை பாருங்க மூணாவது அந்த பிரச்சனையோட முழு ரூபத்தையும் பாத்தீங்கன்னா நீங்க தான் போவீங்க அதனால இப்போ என்ன செய்யணும் அப்படின்ற சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு ஐன்ஸ்டைன் கிட்ட ஜீனியஸ்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நம்ம மனசுல இருக்கிற ஐடியாஸை செயல்படுத்தும் திறன் தான் ஜீனியஸ் அப்படின்னு சொன்னாராம் எந்த ஒரு செயலுமே செய்யாம அடையக்கூடிய ஒரே விஷயம் தோல்வி மட்டும்தான் தியோடர் ரூஸ்வெல் சொல்றாரு நம்ம எல்லாரும் ஒன்னு தேஞ்சு போகணும் அப்படி இல்லைனா துருப்பிடிச்சு போகணும் நான் வேலை செஞ்சு தேஞ்சு போறதையே தேர்ந்தெடுக்கிறேன் அதுதான் என்னோட வெற்றிக்கும் காரணம் அப்படின்னு சொன்னாராம் நிக்கோலஸ் டெஸ்லா தாமஸ் அல்வா எடிசன் கூட ஒரு வருஷம் வேலை பார்க்கிறாரு டெஸ்ட்ல எடிசனை பத்தி சொல்றாரு நீங்கள் ஒரு வெக்கப்பூரில் ஒரு குண்டூசியை தூக்கி போட்டுட்டு எடிசனை விட்டு தேட சொன்னீங்கன்னா அவர் கொஞ்சமும் கவலைப்படாமல் ஒவ்வொரு வெக்கோல எடுத்து பார்க்க ஆரம்பிப்பார் மொத்த வெக்கப்பூரியும் தேடியும் அந்த ஊசி கிடைக்கலனா அவர் பார்த்துட்டு தூக்கி போட்ட வெக்கோல திரும்பவும் ஒன்னு ஒன்றா எடுத்து பார்ப்பாரு அப்படின்னு சொல்றாரு ரியானாலே நம்ம செய்கிற செயலும் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு நம்மளால் ஒரு பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றாரு இரண்டாவது அப்படி முயற்சி பண்ணியும் நம்ம தோத்து போனா திரும்ப முதலிருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு கொஞ்சமும் கவலைப்படக்கூடாது அப்படின்றாரு மூணாவது ரிசல்ட் பத்தி கொஞ்சமும் யோசிக்காம நம்ம செய்ய வேண்டிய வேலை அதாவது ப்ராசஸ்ல மட்டுமே கவனம் செலுத்துங்க அப்படின்றாரு நம்ம ஒரு தடையை தாண்டிட்டோம் இதுக்கப்புறம் வாழ்க்கையில் தடையே இல்லை அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அவனை விட மிகப்பெரிய முட்டாள் யாருமே இல்ல அப்படி வாழ்க்கையில் தொடர்ந்து பல தடைகளை சந்திக்க போற நாம நம்மளோட மனநிலையை அதுக்கேத்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு ரியானகளே சொல்றாரு எப்படிப்பட்ட மனநிலையே நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு முதல்ல நம்ம என்னதான் போராடினாலும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் ரொம்பவே மோசமா தோத்து போறதுக்கான வாய்ப்பு அப்பவும் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்படின்றாரு ரெண்டாவது அப்படி தோத்து போய் வர தோல்வியையும் ஒரு ரிவார்டா பார்க்கணும் அப்படின்றாரு தோல்விகள் நம்ம எந்த வழியில போக கூடாதுன்னு சொல்லி நம்ம போக வேண்டிய வழியை காட்டுற ஒரு விஷயமா பார்க்க சொல்றாரு மூணாவது ஒருத்தன் வண்டியில் போயிட்டு இருக்கான் திடீர்னு ரெட் சிக்னல் வருது அதை பார்த்து கோவப்பட்டு அவன் கத்தினாலோ இல்ல வருத்தப்பட்டு அழுதாலோ அவனை பைத்தேக்காரன் அப்படின்னு சொல்லுவான் அதே மாதிரி நம்மளோட பிளான்ல ஒரு ரெட் சிக்னலோ இல்ல ஒரு ஸ்பீட் பிரேக்கரோ பொழுது அதை பார்த்து கோவமோ இல்ல வருத்தமோ படாம அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலை வேணும் அப்படின்றாரு சோ இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இதுதான் நமக்கு வர பிரச்சனை தான் நம்மளுடைய வெற்றியா மாறப்போகுது அப்படிப்பட்ட பிரச்சனையில இருந்து நம்ம டிட்டாச் ஆகி அதோட உண்மையான சுயரூபத்தை பார்க்கணும் அப்படி பார்த்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி செஞ்சும் தோல்வி வந்தா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதே விஷயத்த தான் மார்க்கஸ் செரிலியஸ் அல்மோஸ்ட் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரொம்பவே எளிமையா சொல்லியிருக்காரு அவர் எழுதின பேராகிராஃப் இதுதான் நாம் செய்யும் செயலுக்கு பல தடைகள் வரலாம் ஆனால் நம்மளுடைய நோக்கத்துக்கும் குறிக்கோளுக்கும் எந்த ஒரு தடையும் வெளியிலிருந்து வரவே முடியாது நம்மளுடைய மூளையால் எந்த ஒரு சூழலுக்கும் ஏற்றவாறு பொருந்தி கொண்டு நம்மளை நமது குறிக்கோள் நோக்கி அழைத்து செல்ல முடியும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு கடைசியா சொல்றாரு நாம் செய்யும் செயலுக்கு வருகின்ற தடைகளே நம்மளுடைய செயலை முன்னேற்றுகின்றன நாம் செல்லும் வழியில் வருகின்ற தடைகளே நம்முடைய பாதையாக அமைகின்றன அப்படின்னு சொல்றாரு இந்த வீடியோல இருந்து நீங்க வெளியே எடுத்துட்டு போக வேண்டிய ஒரு விஷயம் ஸ்டாயிக் பிலாசபி ஸ்டாய்க் பிலாசபியை பத்தி ரிசர்ச் பண்ணுங்க தினமும் அதை பத்தி படிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க